ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உரான ரேஸ். நான் உங்கள் மனோஜ். இந்த வீடியோ எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு 7 நம்மளுக்கு பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தென் ஆகஸ்ட் 15 நம்மளுக்கு பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் எண்ட் ஆக போகுது. ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்த பிசி எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்களோ நல்லா படிங்க, சரிங்களா? பிகாஸ் நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க பிசி எக்ஸாமுக்கு. செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நீங்கள் என்னதான் படித்தாலையுமே உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. எல்லாருமே படிப்பாங்க, சரிங்களா? பட் ஒரு கட் ஆஃப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. போன வாட்டி பிசி எக்ஸாமுடைய கட் ஆஃப் அப்படின்றது 100 கொஷினுக்கு யார் யாரெல்லாம் வந்து 88 கொஷினுக்கு மேலே போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தாங்க வேலை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 88 கொஷின் யார் யாரெல்லாம் அதிகமாக போடலாம், எத்தனை டெஸ்ட் நீங்கள் எழுதி பார்க்குறீங்களோ உங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்துருக்கணும், ஓகேங்களா? அப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்திருந்தால் மட்டும்தான் அந்த 88 கொஷின்ஸ்க்கு அப்போ நீங்கள் போட முடியும். ஸோ நீங்கள் செல்ஃபாக படிக்கும் போது நீங்கள் டெஸ்ட் எதுவுமே போட முடியாது. ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கும் போது தான் அங்கே டெஸ்ட் நிறைய ப்ரொவைட் பண்ணாக்கா உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே விட்டுறாதீங்க. பிசி எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூலை 7ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆக போகுது. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூகுள் பண்ணி கூட பார்த்துக்கலாம். உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருக்கும், சரிங்களா? அண்ட் தென் பிசிக்கல் எப்படி போக போகுது? பிசிக்கலுக்கு மொத்தம் 21 மார்க் வந்து வைக்க போகிறாங்க, சரிங்களா? அதாவது நீங்கள் எக்ஸாம் ஒரு 70 கொஸ்டின் தான் போட போகிறீங்க, சரிங்களா? 70 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் தான். அப்போது பிசிக்கலுக்கு நீங்கள் 21 மார்க் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, சரிங்களா? அப்போ அந்த 21ல நீங்கள் எவ்வளோ வந்து கான்சென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பிசிக்கலுக்கு நான் இதில் வந்து ஒரு ஸ்டார் கூட எடுக்கவே இல்லை. என்ன எலிமினேட் பண்ண முடியுமா? முடியாது, சரிங்களா? நீங்கள் ஒரு ஸ்டார் கூட எடுக்கவே இல்லைக்கா உங்களுக்கு 7 மார்க் அப்படின்றது கம்மியாக மட்டும்தான் ஆகுமே தவிர நீங்களே எலிமினேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. எனக்கு ரோப் வராது, நான் பிசி எக்ஸாம் படிக்கலாமா வேணாமா, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பீங்க. உங்களுக்கு ரோப் வராது அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க் மட்டும்தான் வந்து மைனஸ் ஆகும். நீங்கள் எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மார்க்கை நீங்கள் டேலி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக ஏஜ் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம். ஏஜ் க்ரைட்டீரியா என்ன ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அண்ட் தென் 26 வயசு தான் வந்து மேக்ஸிமம் வயசு பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இன் பிட்வீன் 18 to 26, ஓகேவா? ஸோ இந்த 18ல இருந்து 26 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த பிசி எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அண்ட் தென் நான் என்ன படிச்சிருந்தாக்கா பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஒன்லி 10th தான், சரிங்களா? நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் எல்லாருமே பிசி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ஓகே? ஸோ பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதுக்கும் ஒழுங்காக படிங்க. எஸ்ஏ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனும் 30ஆம் தேதி முடிய போகுது. ஸோ அதுக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எஸ்ஏ எக்ஸாமும் ஒழுங்காக படிங்க. நன்றி.